வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே மூவேந்தர் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சமையல் சிலிண்டர்களுடன் கண்டுபிடிப்பு. 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களை கைப்பற்றி ஆரல்வாய் மொழி போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி பகுதியில் விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான தனியார் சமையல் எரிவாயு சிலிண்டர் நிறுவனம் ஏஜென்சி செயல்பட்டு வருகிறது. இவர் ஏஜென்சிக்காக மூவேந்தர் நகர் பகுதியில் அரசு சட்ட விதிமுறைகளை மீறி அரசு அனுமதியின்றியும் சட்டவிரோதமாக சாதாரண ஆஸ்பெஸ்டாஸ் மூலமாக கூரை அமைத்து எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் சமையல் எரிவாயு குடோன் அமைத்துள்ளதாக ஆரல்வாய் மொழி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குடோனை பூட்டியதோடு குடோனில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களையும் கைப்பற்றி உரிமையாளர் விஜயகுமாரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் குமரி மாவட்டத்தில் இதேபோல பல சமையல் எரிவாயு சிலிண்டர் குடோன்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பு அவைகளை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தார்கள். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் ராஜா.